எங்கேயும் எப்போதும் BTM Jack Mackerel is always number 1. BTM na tin fish, tin fish na BTM. சிக்கலில் மாட்டிக்கொண்ட மைத்ரி உடனே கைது செய்யுங்கள் விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க கோரிக்கை. பண்டைய சிங்கள ராஜ்யங்களின் அடிப்படையில் மாகாண சபைகள் சரத் வீரசேகர புதிய தகவல். கெஹலிய ரம்புக்வெலவின் கருத்துக்கு பதிலடி கொடுத்த சிவிகே. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்ட பிள்ளையான். அவசர அவசரமாக கூட்டப்பட்ட அமைச்சரவை பேசப்பட்டது என. கட்டுநாயக்க விமான நிலையத்தை திறக்க கூட்டு திட்டம். கடும் அச்சமடைந்த மைத்ரி உடனடி உத்தரவுகளை பிறப்பித்த முன்னாள் ஜனாதிபதி. அடுத்த சில தினங்களில் ஆளும் கட்சியுடன் இணைய தயாராகும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த மூவர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பந்தமாக பொறுப்பு கூற வேண்டிய பிரதான நபர் என்ற வகையில் கைது செய்ய வேண்டுமென அரசியல்வாதிகள் பகிரங்கமாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் தமது முகநூல் பக்கத்தில் இட்டுள்ள பதிவுகளில் அவர்கள் இதனை வலியுறுத்தியுள்ளனர். அதேவேளை கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பொன்றில் கருத்து வெளியிட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார, ஈஸ்டர் தின குண்டு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கூறியுள்ளார். இந்த நிலையில் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பந்தமாக விசாரணை நடத்தும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சியம் அளித்த பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தாக்குதல் தொடர்பான பொறுப்பை ஏற்று போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து விலகுமாறு முன்னாள் ஜனாதிபதி பூஜித ஜெயசுந்தரவிடம் கோரியதாக குறிப்பிட்டிருந்தார். அப்படி விலகினால் ஆணைக்குழுவில் அறிக்கையை மாற்றி பணி ஓய்வுடன் வெளிநாடு ஒன்றின் தூதுவர் பதவியை வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி பூஜித் ஜெயசுந்தரவுக்கு அறிவித்தார் எனவும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ கூறியிருந்தார். பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் வழங்கிய இந்த சாட்சியம் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளதாக அரசியல் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ கூறிய விடயங்களை மறுத்து முன்னாள் ஜனாதிபதி நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பண்டைய காலத்தில் காணப்பட்ட ராஜ்யங்களின் அடிப்படைகளில் மாகாண சபைகளின் எல்லைகளை மீள வரையறை செய்ய வேண்டும் என்ற யோசனை தனக்கு கிடைத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவது தொடர்பில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகளுக்கிடையில் மாகாண சபை முறைமை இல்லாமல் செய்ய வேண்டுமென தென்னிலங்கையில் பரவலாக பேசப்படுகிறது. தற்போதைய மாகாண சபைகளை சிங்கள வரலாற்று ராஜ்யங்களின் அடிப்படையில் மாற்றியமைக்க வேண்டுமென்ற யோசனை என்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று தற்போதைய மாகாண சபை முறையை நீக்க வேண்டுமென்ற வேண்டுகோள்களும் விடுக்கப்படுகின்றன. மாகாண சபைகளை இல்லாமல் செய்வது என தீர்மானிக்கப்பட்டால் நாட்டை ருகுணு, மாயா, பிகிட் என்று மூன்று மாகாணங்களாக பிரிக்க வேண்டுமென்ற யோசனையும் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 வருடங்களாக புதிய மாகாண சபைகள் தெரிவு செய்யப்படாத நிலையில் மாகாண சபை முறை எவ்வாறு செயற்படுகின்றது என்பது குறித்து ஆராய்ந்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை 13வது திருத்தத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட மாகாண சபை முறையை நீக்கும் விவகாரம் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள எண்ணியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுவொருபுறம் இருக்க இந்திய தூதுவரை சந்தித்து 13வது திருத்தம் குறித்த கரிசனையை வெளியிடவுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்துள்ளார். அரசியல் தீர்மானம் ஒன்றை எடுத்து போலீசாரினால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை மீளப்பெறும் சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்கள் திலீபனின் நினைவேந்தலை நினைவு கூற முடியும் என வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்தார். தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து தியாக தீபம் திலீபனின் நினைவு தினத்தை அனுஷ்டிப்பதற்கு நீதிமன்றத்தினால் தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ் அரசியல் கட்சிகள் அனைத்தும் கூட்டாக சேர்ந்து தடை உத்தரவை நீக்கக்கோரி ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். அந்த கடிதம் தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் கெஹலிய ரம்புக்வெல்ல ஜனாதிபதி எந்த விதத்திலும் நீதிமன்ற விடயத்தில் தலையிட முடியாது என கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் முகமாக யாழ்ப்பாணத்தில் இன்று நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின்போது சி வி கே சிவஞானம் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்த அரசாங்கம் பொதுவான அரசியல் தீர்மானம் ஒன்றினை எடுத்து போலீசார் மூலம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை மீளப்பெறும் பட்சத்தில் தமிழ் மக்கள் திலீபரின் நினைவேந்தலை நினைவு கூற முடியும். அது எந்தவிதத்திலும் ஜனாதிபதி நீதிமன்றத்தில் தலையிடுவதாக கருத முடியாது எனவும் தெரிவித்தார். எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பலத்த பாதுகாப்புடன் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்திரகாந்தன் விசேட அதிரடிப்படையினரின் பலத்த பாதுகாப்புடன் இவ்வாறு அழைத்து வரப்பட்டுள்ளார். நாளைய தினம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காகவே இவ்வாறு அழைத்து வரப்பட்டார்.
அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்கினை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். 2005 மட்டக்களப்பு மறையாள் தேவாலயத்தில் வைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் ராஜசிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இன்று அவசரமாக அமைச்சரவைக் கூட்டம் நடத்தியுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அவசர அமைச்சரவைக் கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் இன்று மாலை 4 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. வழமையாக அமைச்சரவை பிரதி புதன்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு நடைபெறும். 20வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள நிலையில் ஜனாதிபதி இந்த அவசர அமைச்சரவைக் கூட்டத்தை கூட்டியுள்ளார். 20வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தில் உள்ள சில சரத்துக்களுக்கு பிரதான பௌத்த பிக்குகள் எதிர்க்கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வரும் நிலையில் இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பாக ஆராயப்பட்டுள்ளதாக அரசியல் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் இதில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தை வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளுக்காக எதிர்வரும் நவம்பர் மாதம் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக 3 அமைச்சர்கள் இணைந்து கூட்டாக தயாரித்த திட்டம் ஒன்று அமைச்சரவை அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. சுற்றுலா, சுகாதாரம் மற்றும் விமான சேவைகள் ஆகிய 3 அமைச்சர்களும் திட்டத்தை தயாரிக்க ஆதரவு வழங்கியுள்ளன. சுற்றுலாத்துறை உட்பட கொரோனா வைரஸ் காரணமாக நாட்டுக்கு ஏற்பட்ட நட்டத்தை ஆராய்ந்த பின்னர் சுற்றுலா அமைச்சர் தலைமையில் இந்த வேலைத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதற்காக சுகாதாரம் மற்றும் விமான சேவை அமைச்சின் அனுமதி கிடைத்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய தெரிவு செய்யப்பட்ட நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் 10 to 50 குழுக்களுக்கு நாட்டுக்கு வருவதற்கு அனுமதி வழங்கப்படவுள்ளது. அதன் பின்னர் படிப்படியாக சுற்றுலாப் பயணிகளை நாட்டுக்குள் உள்வாங்க திட்டமிடப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை கருத்தில் கொண்டு 3 மாதங்கள் வரை நாட்டில் தங்கியிருக்க விரும்பும் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் வயதானவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. முஸ்லீம் அரசியல்வாதிகளுடன் பிரச்சினைகளை உருவாக்குவது குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அச்சம் கொண்டிருந்தார் என்று IS அமைப்பில் இணைந்து கொண்டவர்களுக்கு எதிராக எந்த உடனடி நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டதாகவும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னிலையில் சாட்சியம் அளிக்கையிலேயே அவர் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார். IS அமைப்பில் இணைந்து கொண்டவர்களுக்கு எதிராக எந்த உடனடி நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உத்தரவிட்டிருந்தார். குறிப்பாக IS அமைப்பில் இணைந்து கொண்டவர்களுக்கு எதிராகவும் அவ்வேளை நாட்டின் பல பகுதிகளில் இஸ்லாமிய போதனைகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என மைத்ரிபால சிறிசேன வேண்டுகோள் விடுத்தார். மீறி அவ்வாறான உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் நாட்டில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என சிறிசேன கருதினார். இந்த நிலையில் முஸ்லீம் அரசியல்வாதிகளுடன் பிரச்சினைகளை உருவாக்குவது குறித்து சிறிசேன அச்சம் கொண்டிருந்தார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட இஸ்லாமிய போதகர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டாம் என அவர் வேண்டுகோள் விடுத்தார். IS, அல்கொய்தா போன்ற அமைப்புகளுடன் தொடர்புகளை பேணுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு நான் ஜனாதிபதியை கேட்டுக் கொண்டேன். அவ்வாறான அமைப்புகளிடம் ஆயுத பயிற்சியை பெற்ற பின்னர் நாடு திரும்பியவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்தேன். எனினும் ஜனாதிபதி அவ்வாறான நடவடிக்கைகளால் முஸ்லீம் அரசியல்வாதிகளுடன் பிரச்சினைகள் ஏற்படும் என்று குறிப்பிட்டு உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம் என உத்தரவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த சில தினங்களில் ஆளும் கட்சியுடன் இணைய தயாராகி வருவதாக தெரியவருகிறது. எதிர்க்கட்சியில் இருந்து ஆளும் கட்சியில் இணைந்தால் ஆசனங்கள் எப்படி ஒதுக்கப்படும் என இவர்களில் ஒருவர் நாடாளுமன்ற அதிகாரி ஒருவரிடம் அண்மையில் விசாரித்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது எதிர்க்கட்சி வரிசையில் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதால் அதுகுறித்து தற்போது எதனையும் கூற முடியாது என அந்த அதிகாரி பதிலளித்துள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உத்தியோகபூர்வ குடியிருப்பான மாதிவெல வீடமைப்பு தொகுதியில் வீட்டை பெற்றுக் கொள்ளாத சமீட் வீடமைப்பு தொகுதியில் வீடொன்றை பெற்றுக் கொள்வது சம்பந்தமாகவும் அதிகாரி ஒருவருடன் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்துரையாடியுள்ளார் எனவும் தெரியவருகின்றது. இந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்க்கட்சியில் உள்ள சிறுபான்மை அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் என கூறப்படுகின்றது. இவர்களில் ஒருவர் மாகாணம் ஒன்றில் உயர் பதவியை வகித்தவர் எனவும் தெரியவருகின்றது.